எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டீஸ் ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேசத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டா உலகத்துல மிக பழமையான வரலாற்றை வச்சிருக்க ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு அதுல ஒரு நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இங்க ஆண்கள் ஷார்ட்ஸ் போட்டுட்டு வெளியே போக கூடாது பெண்கள் ஹிஜாப் அணியாம வெளியே போக கூடாது இங்க ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் ஒரு மணி நேரம் கிளாஸ் ஒன்னு அட்டன் பண்ணணும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணினாதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இந்த தேசத்துல பெண்ணுக்கு 13 வயசும் ஆணுக்கு 15 வயசும் ஆயிருந்தாலே போதும் இந்த நாட்டு மக்கள் அந்த ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ஆண் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி இன்னும் என்னென்ன வினோதமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க இன்னைக்கு நம்ம போக போற நாடு ஈரான் கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு நான் உங்க பிகே இது நம்ம பிகேபைட்ஸ் ஈரான பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டோட அபிஷியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் இந்த நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தா 8.4 கோடி பேர் இருக்காங்க இந்த நாட்டுல பரவலாக பேசப்படுற மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஈரானி டர்கிச் குர்திஷ் இலாக்கி அரபிக் இந்த மாதிரியான மொழிகளை பேசுறாங்க இந்த நாட்டு மக்கள் மினிமம் 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா இருக்காங்க ஈரானுக்கு பர்ஷியன் மொழியில The land of Aryans அப்படினு அர்த்தம் இத இந்த நாட்டு மக்களும் முழு மனதா ஏத்துக்கறாங்க ஆமா நாங்க ஆரியர்கள் தான் அப்படினு சொல்லி ஈரான் மொத்தமா 7 தேசங்களோட தன்னோட பார்டர்களை பகிர்ந்துக்குது அதுல துர்க்மிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈராக் டர்க்கி அர்மேனியா அசர்பைஜான் இந்த மாதிரியான நாடுகள் ஈரான் முஸ்லிம் மக்கள் அதிகம் வாழும் நாடு இங்க 99% பேர் முஸ்லிம்கள் தான் மீதி இருக்க 1% பேர் மத்த மதங்களை ஃபாலோ பண்றாங்க அதாவது கிறிஸ்டியானிசம் ஜூஸ் பர்ஷி இந்த மாதிரி மதங்களை ஃபாலோ பண்றாங்க இந்த நாட்டோட தலைநகரம் தெரான் இது இந்த நாட்டோட பெரிய நகரங்கள்ல ஒண்ணு ஆனா ஈரான பிஸ்தாவோட தலைநகரம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா உலகத்தோட 20% பிஸ்தா இங்கதான் விளைவிக்கப்படுது இதோட சேர்த்து இவங்க குங்குமப்பூவையும் விளைவிக்கிறாங்க இது ரெண்டும் தான் ஈரான் நாட்டோட GDPக்கு பெரிய உதவியா இருக்கு ஈரான்லயும் ஆயில் அதிகமா இருக்கு அதையும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவங்க எவ்வளவு ஆயில ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற தெரியுமா இவங்க வருஷத்துக்கு 125 பில்லியன் பேரல் ஆயில் உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றாங்க இது உலகத்தோட 10% கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு பெருசு ஒரு நாளைக்கு மட்டும் இவங்க 4 மில்லியன் பேரல் ஆயில பம்பிங் பண்றாங்க 4 மில்லியன் பேரல் ஆயில் உண்மையிலேயே பெரிய அமௌண்ட் தான் இதுதான் இவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கூட அண்ட் இதுலதான் பணம் விளையாடுதுன்னு கூட சொல்லலாம் இந்த ஆயில வச்சு ஏகப்பட்ட அரசியல் நடந்ததுன்றது வேற விஷயம் அதை தவிர்த்துட்டு பார்த்தா மிக அழகான மிக ஆழமான வரலாற்றை வச்சிருக்க நாடுதான் ஈரான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தெரான் தான் ஈரானோட தலைநகரம் முன்னாடி 30 முறை தலைநகரங்கள் மாற்றப்பட்டிருக்கு அதாவது 30 வேற வேற தலைநகரங்களை வச்சிருந்த ஒரு நாடுதான் ஈரான் இந்த மாதிரி உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் நடந்ததில்லை இது மட்டும் இல்லாம 30 மேலான ஐலண்டுகளையும் வச்சிருக்கு 30 இவங்களுக்கு லக்கி நம்பர் போல ஆயில் மட்டும் இல்லாம கேஸ் தயாரிப்புலயும் இந்த நாடு சிறந்து விளங்குது ஆயில் அண்ட் கேஸ் அதிகமா இருக்க நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும் தண்ணீர் பிரச்சனை தான் இங்கேயும் தண்ணீர் பிரச்சனை நிலவுது பாதிக்கும் மேலான நிலப்பகுதிகளில் தண்ணி சுத்தமா அவைலபிளா இல்ல பட் மத்த நாடுகள்ல இருந்தும் தீவுகள்ல இருந்தும் தண்ணியை கொண்டு வர இவங்க ஏகப்பட்ட ஐடியாக்களை அமல்படுத்திட்டு இருக்காங்க ஈரான்ல பொண்ணுக்கு 13 முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆணுக்கு 15 ஆனா அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எலிஜிபிலிட்டி கிடைக்குது அது மட்டும் இல்லாம ஹவர்ஸ் சைக்கிள் மாதிரி ஹவர்ஸ் கணக்குல கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் சத்தியமா 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்கு மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும் இது மட்டும் இல்லாம மைனர் குஞ்சு மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பொண்ணை கெடுத்தா போதும் போலீஸே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவரை பிடிக்கல இல்லன்னா இவர் செஞ்ச செயல் எனக்கு பிடிக்கல இந்த ஆள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நீங்க தாராளமா கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அவருக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கலாம் இங்க தலாக் முறையில தான் டைவர்ஸ் வழங்கப்படுது இந்த முறை இருக்கிறதுனால ஈரான்ல கல்யாண பெண்களை விட டைவர்ஸ் ஆன பெண்கள் தான் அதிகம் உலகமே குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும் கற்பழிப்பை ஒழிக்கணும் டைவர்ஸ்கள் குறையணும் அப்படின்னு பேசிட்டு
இருக்கும் போது இங்க இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கிறது அதிருப்தியை ஏற்படுத்துது. இதே மாதிரியான ஒரு மெத்தனத்தனத்தை இந்த நாட்டோட ஏர் பொல்யூஷன்லயும் அரசாங்கம் காட்டுது அப்படின்னு தோணுது. ஏன்னா ஏர் பொல்யூஷன் காரணமா ஈரான்ல வருஷத்துக்கு 27 பேர் இறந்து போறாங்க. உலகத்தின் அதிகபட்ச வெப்பநிலை 70.7 டிகிரி செல்சியஸ். அது லூட் அப்படிங்கிற ஈரான் நிலப்பகுதியில தான் பதிவாச்சு. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்களோட மிடில் ஈஸ்ட்ல ஐஸ் நிறைஞ்ச ஸ்கி ரெசார்ட்களையும் வச்சிருக்காங்க. ஈரான்ல தான் ஏசியாவின் மிகப்பெரிய எரிமலையான மவுண்ட் டமாவான்ட் இருக்கு. இது இன்னும் ஆக்டிவா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அண்ட் ரொம்ப டேஞ்சரான விஷயமும் கூட. ஈரான் மக்கள் கூகுள் யூஸ் பண்ணினா கூகுள் உங்களோட டேட்டா எல்லாத்தையும் திருடிடும் அப்படின்னு நினைப்பாங்க, அண்ட் யூஸ் பண்றதையும் குறைச்சுக்கிட்டாங்க. இது என்ன பிரமாதம்? உங்களால ஈரான்ல எல்லா வெப்சைட்டையும் அக்சஸ் பண்ண முடியாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து தன்னோட மக்கள் கெட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால தானா. அண்ட் சேட்டலைட் டிவியையும் ஃபுல்லா பேன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சட்டங்களை பார்க்கும் போது எனக்கு நார்த் கொரியா தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மக்கள் ஆல்கஹால் குடிக்க கூடாது, அதுவும் இங்க பேன் பண்ணிருக்காங்க. பட் ஸ்மக்லிங்கள் இங்க நிறைய நடக்குது. இதை தடுக்கவும் போலீஸ் படாத பாடுபடுறாங்க. கூகுளை யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக ஈரான் கவர்மெண்ட் தன் நாட்டுக்குள்ள ஒரு போர்ட்டலை யூஸ் பண்ண தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் கொஞ்ச நாள்ல கூகுளையும் பேன் பண்ண போறாங்க ஈரான் நாட்டுல. இது மட்டும் இல்லாம 2017 பேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான பெரிய சோசியல் மீடியாக்களை ஆல்ரெடியே பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த தளத்தை தீவிரவாதிகள் தப்பா யூஸ் பண்ணி நாட்டுக்குள்ள கலவர எண்ணத்தை தூண்டி விட்டுருவாங்க அப்படிங்கறதுனால தானா. இருந்தாலும் ஈரான்குள்ள 40% மக்கள் பிரௌசர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஈரான் நாட்டுல ஆல்கஹால் பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி ஆல்கஹாலை பேன் பண்ணி இருந்தாலும் $300 மில்லியன் அளவுக்கு கையாடல்கள் நடந்திருக்குன்னு கவர்மெண்டே சொல்லுது. சரி, மக்களை பத்தி வருவோம். இங்க யார் என்ன டிரெஸ் போடணும்னு கூட சட்டம் இருக்கு. ஆண்கள் தெருவுல அரை ட்ரௌசர் போட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. அப்படி சுத்திட்டு இருந்தா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கண்டிப்பா உண்டு. அண்ட் பொண்ணுங்க 9 வயசுக்கு மேல ஹிஜாபை கண்டிப்பா அணியணும். பசங்க 15 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன இல்லையா. அதே மாதிரி 15 வயசு ஆனா நீங்க ஓட்டும் போடலாம். இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, இங்க ஆல்கஹால் பேன் தானே, இருந்தாலும் இந்த நாட்டோட தேசிய பானம் என்ன அப்படின்னு தெரியுமா? சரி சொல்றேன் கேளுங்க. இந்த நாட்டோட தேசிய பானத்தோட பேரு அராக் சாகி. இதுல 50% ஆல்கஹால் இருக்கான். ஆல்கஹால பேன் பண்ணிருக்காங்க அப்படின்றதால இந்த ட்ரிங்கையும் பேன் பண்ணிட்டாங்களாம். இதுக்கு பெர்ஷியன் ஓட்கா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இப்படி தேசிய பானமே சட்டவிரோதம்னா மக்கள் என்னதான் பண்ணுவாங்க? செலோ கபாப் தான் இங்க நேஷனல் ஃபுட். இது செலோ கபாபோட ஒயிட் ரைஸ் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ஈரான்ல விவசாயம் அண்ட் ஆயில் கேஸ் இதுக்கப்புறமா ஒரு தொழில் ஃபேமஸா இருக்கு அப்படின்னா அது அந்த நாட்டோட கார்பெட் மேனுபேக்சரிங் தான். இவங்களோட கார்பெட் வேர்ல்டு ஃபேமஸ் அண்ட் சூப்பர் டிசைனாகவும் இருக்கும். ஒரு சமயத்துல ஈரானோட லிட்ரஸி ரேட் 37% இருந்தது. என்னதான் ஈரானோட லக்கி நம்பர் 30 இருந்தாலும் படிப்பு விஷயத்துல இது ஒத்து வராதுன்னு நினைச்ச ஈரான் கவர்மெண்ட் 1970 இருந்து படிப்பு மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. இப்போ இந்த நாட்டோட லிட்ரஸி ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 93%. என்னதான் படிச்சாலும் பெண்ண பின்னுக்கு தள்ளுற புத்தி இவங்களை விட்டு போக மாட்டேன்னு. எப்பவுமே பெண்கள் புர்கால தான் இருக்கணும், அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கும் போக கூடாது அப்படின்னு இங்க சட்டம் இருக்கு. ஸ்போர்ட்ஸுக்கு போக கூடாதுதான், ஆனா போகணும் அப்படின்னு ஆசைப்படுற சில பெண்கள் ஆண்களோட டிரெஸ் போட்டுட்டு ஈவெண்ட்டுக்கு வருவாங்களாம். இங்க ஒரு பெண் ஆணோட வெளியே போக கூடாது, அது ரொம்பவே பாவம். ஆனா பெண்களுக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கும் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்ப மாறப்போகுது அப்படின்னு தெரியல. யூஸ்வலா ஈரான் பொண்ணுங்க ரொம்ப அழகா தான் இருப்பாங்க. இருந்தாலும் மூக்கு மேல பேண்டேஜ் போட்ட பெண்களை ஈரான்ல உங்களால அதிகமா பார்க்க முடியும். ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்பாங்களாம். அதுலயும் குறிப்பா மூக்குக்கு மட்டும் பெண்கள் அதிகமா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. இப்போ பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் மூக்குல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். இந்த மக்கள் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி, டூரிஸ்டுகளுக்கு தானாவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு அவங்கள பார்க்க நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மலர் கொத்த வாங்கிட்டு தான் போகணும், இல்லைன்னா அவங்க கோவிச்சுப்பாங்க. அண்ட் அவங்க வீட்டு உணவுகள்ல கண்டிப்பா குங்குமப்பூ கலந்தே இருக்கும். இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். இங்க ஃபேமஸான உணவுகள் அப்படின்னு பார்த்தா போமோகிரானட் வால்நட் ஸ்டூ, குக்கு, மிர்சா குசாமி, வெல்லட் ரைஸ், பக்காலா, டூபியா, ஷிரின், ஜூஜே, குக்குபிடே, டோர்ஷ், பக்தியாரி, இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான வெரைட்டிஸ். இங்க யூஸ் பண்ற கரன்சியோட பேரு இரானி ரியால். 556 இரானி ரியால் சேர்த்தாதான் இந்தியாவோட 1 ரூபாய்க்கு சமமாகும். விசா ப்ராசஸ் பத்தி பேசணும் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தா 9 நாள்லயே டூரிஸ்ட் விசா உங்களுக்கு கிடைச்சிரும். 8 நாட்கள் பயணமா போற உங்களுக்கு 50,000 விட குறைவா தான் செலவாகும். இது பெர் ஹெட்டுக்கு. இதுலனா பிளைட் சார்ஜ சேர்த்துல. இந்தியா ஈரானோட நட்பு நாடு அப்படிங்கறதுனால விசா வாங்குறதுக்கு இந்தியனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சோ அவ்வளவுதான் மெடியர் பிகே பைட்டிஸ். ஈரான பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே உபயோகம் உள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை
மேல இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்னு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகேபைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். விலங்குகள் அதிக வெரைட்டியில இருக்க ஈரான் நாட்டுல பர்ஷியன் கேட் ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு வீட்டு விலங்கு. அண்ட் உலகத்திலேயே பர்ஷியன் லயன் அதிகமா இருக்கிறதும் ஈரான் நாட்டுல தான். இந்த பர்ஷியன் லயன் தான் ஈரான் நாட்டோட தேசிய விலங்கும் கூட. சோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய், நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ்.